பாகக்காலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம எல்லாருமே அது கசக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறோம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கசக்கவே கசக்காது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பாகக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கசப்பு தன்மை போக்குறதுக்காக இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஸோ கையால் நல்லா இது பண்ணி அந்த எல்லா பார்க்காயிலுமே அந்த உப்பும் மஞ்சள் தூளும் படுற மாதிரி வச்சு ஒரு ஒன் ஹவர் விட்டுடுங்க அப்படியே ஸோ இதனால் கசப்பு தன்மை குறையும் அண்ட் இப்போது ஒன் ஹருக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சம் கூட உப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிப்போம் கூடவே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஸோ கண்டிப்பாக பாவக்காவே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் பாகக்காயில் எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க சூப்பாக எம்மியாக இருக்கும் ரசம் கூட செம்மையாக இருக்கும் சாம்பார் கூட சூப்பாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட செம்ம எம்மியாக இருக்கும் இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்ச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு இதே மாதிரி என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை ரெடி பாவக்காவே பிடிக்காதனாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ